தகப்பனே உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாட்களிலே, விசேஷமாய் லெந்து நாட்கள் சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே, நம்முடைய ஆசையெல்லாம், நம்முடைய விருப்பமெல்லாம், நம்முடைய நோக்கமெல்லாம், நம் இதய வாஞ்சையெல்லாம் இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே நம்முடைய ஆசையாய் மாறட்டும். இயேசப்பா, இந்த நாட்கள் உபவாச நாட்கள், உம்மை நேசிக்கிற நாட்களாகும். இந்த உபவாச நாட்கள் நம்முடைய பாதத்தில் அமருகிற நாட்களாகும். உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்மாவும் சரீரமும், என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், என் ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் என்கிற என்னுடைய சுயம் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து மறைந்து மறைந்து, நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து தான் இருக்கிறார். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவைத்தான் பார்ப்பார்கள். என்னை பார்க்க முடியாது நான் என்று சொல்வதற்கு, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த நிலை இந்த உபவாச நாட்களில் வர, இதிலிருந்து நாட்களில் வர, ஆண்டவர் பாதத்துக்கு வரும்போது நாம் நம்மை வெறுமையாக்கி, லெட் அஸ் எம்டி அவர் செல்ஃப், நம்மை வெறுமையாக்கி அவரால் நிரம்பப்படுவோமாக, அவரால் நிரம்புவோமாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசையா உம்மை தானே என் முன்னே, என் முன்னால உங்களை தான் நிறுத்தியிருக்காண்டவரே, நிறுத்தி உள்ளே என் ஆத்மாவும் சரீரமும், என் ஆவி ஆத்மா சரீரம் என் ஆண்டவர்க்கே சொந்தம். சொல்ல முடியுமா? என் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நம்மை அர்ப்பணித்து பாடலாமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். I'm sorry.
எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏந்திக்கொள்ளும், எங்கள் இதயத்தில் வாசம் செய்யும். Thank you.
கரங்களை உயர்த்தி இயேசப்பா இன்னொரு முறை இன்னும் உம்மை அப்பா போதாது அப்படி ஒரு வாஞ்சை பெருகணும்.
இந்த உபவாச நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில உபவாசத்தோட ஜெபம் இணைந்து வரணும். உபவாசம்னு சொன்ன உடனே சாப்பிடாம இருக்கணும்னு தெரியும், ஆனா அந்த உபவாசத்துல ஜெபம் இருக்கணும். உபவாச உண்மைகள் அப்படிங்கிற தலைப்புல தான் தொடர்ந்து நம்ம தியானிக்க போறோம். உபவாச உண்மைகள், ஃபாஸ்டிங் ஃபேக்ட்ஸ், உபவாச உண்மைகள், ஃபாஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அல்லது ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங், உபவாசத்தை குறித்த உண்மைகள். உபவாசம் சொன்ன உடனே நமக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், ஆனா ஜபம் பண்ணணும்னு தெரியணும். உபவாசத்தோட ஜபம் இணைந்து வரணும். இயேசு 40 நாள் சாப்பிடாம இருந்தார் மட்டும் இல்ல, அவர் தேவனோடு இருந்தார், தேவனோடு இந்த உறவில் இருந்தார். உபவாசத்தை குறித்து அறிய வேண்டிய விஷயங்களில் முதலாவது அந்த உபவாசத்தோட ஜபம் இணைந்து வர வேண்டும். சோ உபவாசம் பண்றவங்க ஜபிக்கணும், உபவாசம் பண்றவங்க ஜபிக்கணும். இயேசு நமக்கு சிறந்த முன்மாதிரி. பழைய ஏற்பாட்டில் மோசே 40 நாள் சாப்பிடாம இருந்தார். சும்மா சாப்பிடாம ஒரு ரூம்ல படுத்துக்கிட்டு தூங்கல, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தே ஆண்டர் மலை மேல வான்னு சொன்னார். 40 நாள் சாப்பிடல, 40 நாள் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கலன்னு போட்டிருக்கு. அந்த நாட்களில் நான் புசியாமலும் குடியாமலும் இருந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. 40 நாள் இரவும் பகலும் கர்த்தரோடே இருந்தான் வாசிக்கிறோம் யாத்திராகமத்தில். அப்ப தேவனோடு இருப்பதென்றால் என்ன? அதுதான் தேவனோடுக்கிற உறவு, ஐக்கியத்தில் இருப்பது, அதுதான் ஜெபம். உபவாச நாட்களில் நான் நன்கு ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். கையை உயர்த்தி ஜெபமண்ணோம். இந்த உபவாச நாட்களில் ஒரு ஜெபாவியை தாரும். உபவாச நாட்களில், இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரே நான் சாப்பிடாம இருக்கிறத பெருசா நினைச்சு ஜெபத்தை விட்டுறக்கூடாதுப்பா. சாப்பிடாம இருக்கிறத பெருசா நினைச்சு, நான் காலையில சாப்பிடல, நான் மத்தியானம் சாப்பிடலன்னு சொல்லி சாப்பிடாம இருக்கிறத பெருசா நினைச்சு, பெருசா நினைக்க வேண்டிய ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்ல வாய் திறந்து கேளுங்க. உபவாசத்துல சாப்பாட நம்ம தியாகம் பண்றத பெருசா நினைக்கிறோம், ஆனா ஜெபத்தை விட்டுறோம். சோ உபவாச நாட்கள்ல சாப்பிடாம இருக்கிறத நான் பெருசா நினைச்சு, பெருசா நினைக்க வேண்டிய ஜெபத்தை நான் அற்பமா நினைச்சு விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, நான் சாப்பாட்டை தியாகம் பண்ண ரெடியா இருக்கிறேன், அதே நேரத்துல என் நேரத்தை நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். கைய உயர்த்தியப்பா. இந்த பாட்டு பாடணும் இல்ல, மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, இது ஆசையாய் மாறட்டும், உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நீங்க அவர் சித்தம் செய்யணும்னா அவர் என்ன விரும்புறாருன்னு உங்களுக்கு தெரியணும். அவர் என்ன விரும்புறான்னு தெரியணும்னா நீங்க அவரோட பேசணும். அதுதான் ஜெபம். கரங்களை உயர்த்தி, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். கரங்களை உயர்த்தி ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்கிற நேரம் எனக்கு இருக்கணும், a solid time of prayer. உபவாச நாட்கள்ல நான் ஜபத்தை விட்டுறக்கூடாது, உபவாச நாட்கள்ல ஜபத்தை விட்டுறக்கூடாது. ஜபம் இல்லாத உபவாசம் வேண்டாம், அது பட்டினிக்கு சமம், அது பட்டினிக்கு சமம். ஜபம் இல்லாத உபவாசம் வெறும் பட்டினிக்கு சமம்.
உடல் டயர்டாயிரும், ஆவியில உற்சாகம் இருக்காது. ஆனா நீங்க சாப்பிடாம இருக்கிறது ஒரு விதத்துல நமக்கு சந்தோஷமா இருந்தாலும், சாப்பாட்டை விட்டுட்டேன்னு நீங்க நினைச்சாலும், அதை விட பெருசு நான் நல்லா ஜபம் பண்ணினேன், நான் நல்ல ஜபம் பண்ணினேன், நல்ல ஜபம் பண்ணேன்னு சொல்லி அந்த ஜப ஆவி நமக்குள் இருந்து நாம் ஜபிக்கிறவளாய் மாறும்போது உண்மையாகவே உபவாசம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இதிலிருந்து நாட்கள் சொல்லுகிற நாட்கள்ல உலகமெங்கிலும் இருந்து இந்த வார்த்தைகளை பார்க்கிற கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ் யுவர் ஃபாஸ்டிங் ஃபாலோட் பை பிரேயர், உங்க உபவாசம் ஜபத்தால் பின்பற்றப்படுகிறதா, ஜபம் பின்தொடர்கிறதா, ஜபமும் உபவாசம் இணைந்து போகிறதா? ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங், உபவாசத்தை குறித்த உண்மைகள், உபவாச உண்மைகள், உபவாச உண்மைகள், ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங். ஆண்டவரே, இன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட உபவாசம், அதில் உமக்கு உகந்த உபவாசமாக மாறணும்னா அதில் ஜபம் இருக்கணும். உபவாச நாட்களில் ஜபிக்க தீர்மானிக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நல்லா கையை தட்டி ஆண்டு கற்பணித்து இந்த உபவாச நாட்களில் ஜபிக்க தீர்மானிக்கிறேன், ஜபிக்க தீர்மானிக்கிறேன், ஜபிக்க தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களில் நான் ஜபிக்க தீர்மானிக்கிறேன் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் உதவி செய்து ஒவ்வொருவரும் ஜபிக்கிறவர்களாய் மாற கிருபை தருவீராக, அந்த ஜபாவியை ஊற்றுவீராக, நாம மகிமைப்படுவதாக, உமக்கே மகிமையானம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.